என் படத்தில் லட்சுமி மேனன் பேயாக நடிக்கவில்லை என்று இயக்குனர் சக்தி சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோலிவுட் ரசிகர்களுக்கு அண்மை காலமாக பேய் படங்கள் தான் பிடித்துள்ளது. அதனால் இயக்குநர்களும் தங்கள் சக்திக்கு ஏற்ப பல வகையான பேய் படங்களை எடுத்து வெளியிடுகின்றனர். ரசிகர்களும் எத்தனை பேய் படம் வந்தாலும் நாங்கள் எல்லாம் அசர மாட்டமில்லை என்று தியேட்டர்களின் படத்தை பார்த்து இட்டாக்கி வருகின்றனர். பேய் படங்களுக்கு இருக்கும் வரவேற்பை பார்த்து நடிகர் நடிகைகள் பேயாட்டம் போட ஆசைப்படுகிறார்கள். பேய் படங்களில் பெண் பேயை தான் சக்தி வாய்ந்ததாக காண்பிக்கிறார்கள். அதனால் ஹீரோயின்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம் உள்ளதா? இந்த காரணத்தினால் நடிகைகள் பேய் படங்களில் நடிக்க இயங்குகிறார்கள். நயன்தாரா, த்ரிஷா, டாப்ஸி, அன்சிகா என்று முன்னணி நடிகைகள் பலரும் அழகிய பேயாக நடித்துள்ளனர். பேயாக நடித்து ரசிகர்களை மிரட்ட வாய்ப்பு கிடைக்காதா என்ற இயக்கத்தில் சில நடிகைகள் உள்ளனர். கிராமத்து கதாபாத்திரங்கள், குடும்ப பாங்கான கதாபாத்திரங்கள் என்றால் இயக்குநர்கள் நினைவுக்கு வருவது லட்சுமி மேனன் தான். இந்த நிலையில் அவரும் ஜெயம் ரவி படத்தில் பேயாக வந்து மிரட்டப் போகிறார் என்ற ஒரு செய்தி வெளியானது. ஜெயம் ரவி லட்சுமி மேனனை வைத்து சக்தி சவுந்தரராஜன் படம் ஒன்று எடுத்து வருகிறார். தனது படம் திகில் படம் இல்லை என்றும் லட்சுமி மேனன் பேயாக நடிக்கவில்லை என்றும் சக்தி சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். என் படத்தில் லட்சுமி மேனன் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் வருகிறார். ஆனால் அவர் எத்தகைய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்ற விவரத்தை தற்போது தெரிவிக்க முடியாது என்றார் இயக்குனர் சக்தி சவுந்தரராஜன்.